பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு அன்பான தேவப்படைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவிக்கிறவர், சிவாதிபதி. அவர் அண்டசர ஆசங்களை படைத்தவர். அவர் நித்தமும் நித்தமும் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன். ஆகையாலே இந்த நாளிலே தாமதம் என்ற தேவோட வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நீதிமொழிகள் 4:6 அதை விடாதே, அதை உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். அதை விடாதே, எதை விடாதே? ஞானம் என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடாதே, ஞானத்தை விடாது. அது உன்னை தற்காக்கும், அது உன்னை நடத்தும். அன்பான தேவப்படுகளே, அது உன்னை காத்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. ஞானம் என்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளை விடாதீங்க. ஞானத்தை விடாதே, அதை உன்னை தற்காக்கும், அதை உன்னை காத்து கொள்ளும். கர்த்தருக்க பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி தேவாதி தேவனுக்கு பயந்து அந்த ஞானமுள்ள தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. அது விடாது, அது உன்னை காத்து கொள்ளுமா? ஞானம் உன்னை காத்து கொள்ளும். ஞானமாய் பேசு, ஞானமாய் செவி கொடு, ஞானமாய் நடந்து கொள். எதை செய்தாலும் ஞானமாய் செய்யும் பொழுது அது உன்னை காத்து கொள்ளும். உண்மையாகவே அன்பான தேவப்படியே, ஞானமற்று நாம் பேசாதபடி, ஞானமற்று நடவாதபடி, ஞானத்தோடு கூட அந்த தேவாதி தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது, அந்த காரியங்களை நாம் பிரியமாய் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து அற்புதமாய் வழி நடத்துவாரா. இந்த நாளில் ஆண்டவரே, தேவாதி தேவரே, உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்க, நல்வழியில நடத்துங்க, உம்முடைய சித்தத்தினுபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க என்று ஜெபத்தோடு கேளுங்க. அந்த ஞானத்தை விடாதே, அதை பற்றிக்கொள், அதை உன்னை தற்காக்கும் என்று தேவாதி தேவன் உன்னதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அதை விடாதே, அதை உன்னை தற்காக்கும், அது உன்னை காத்துக்கொள்ளும் என்று சொன்ன தேவ, ஞானம் என்கிற உண்மை ஒரு நாளும் நாங்கள் விட்டு விடாதவர்கள். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த நாமத்துக்கு மகிமை திகழ உதவி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. Thank you.